ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாசம் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆயில் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிச்சுங்க, நம்ம கடுகு போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க, அதை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் ரெண்டு, கருவேப்பிலை கொஞ்சம், இந்த தக்காளி எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கிறேங்க, அதை இதில் ஊற்றிக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், மூணு டீஸ்பூன் எக் மசாலா பவுடருங்க நான் எடுத்துருக்கிறேன். எடுத்து வச்சிருக்கிற மசாலா பவுடர்லாம் உள்ளே சேர்த்துக்கலாங்க. மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேங்க, அதையும் ஜாரில் நான் மாற்றிக்கிறேன். ஒரு பத்து பல் பூண்டு, இஞ்சி ஒரு துண்டு, சோம்பு ஒரு டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டேங்க. இப்போ இதெல்லாம் வணங்கிருச்சுங்க, நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கொதிச்சிருச்சுங்க. இப்போ இதில் நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஆறு முட்டை எடுத்து வேக வச்சு வச்சுருக்கிறேங்க. இப்போ இதை வந்து நம்ம கீறிக்கலாங்க, அப்போ தான் மசாலாவில் உள்ளே பிடிக்கும். இப்போ இது கொதிச்சு வச்சுங்க, முட்டையெல்லாம் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதுங்க. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம மல்லித்தலை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. அதாங்க முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இது சப்பாத்திக்கு சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.